அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி அருகே உள்ள வெங்கட்ராயபுரம் சடைநேரி அப்படின்ற ஒரு குளத்துல தொடர்ந்து மணல் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்குது இது குறித்து அந்த கிராமத்தில் உள்ள நிர்வாகி வந்து என்ன பண்றாருன்னா காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகார் ஒன்று அளிக்கிறாரு இதன் அடிப்படையில் காவல்துறை ஒரு சிறப்பு தனிப்படை அமைச்சு கைது பண்ண போகும்போது அந்த மணல் கொள்ளைக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்த கங்கை ஆதித்தன் அப்படின்றவர் கம்பீரன் படம் பார்த்துருந்துருப்பார் என்னமோ தெரியல அதில் வர காட்சி போலவே தன்னோட உடை ஃபுல்லாக அகற்றிட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு முடிஞ்ச என்ன கைது பண்ணிப்பாரு அப்படின்னு காவல்துறைக்கு சவால் விடுற மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தார் அவரை காவல்துறை ஒரு வழியாக கைது பண்ணி அழைச்சிட்டு வராங்க அவரை எப்படி கைது பண்ணாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி கனிமோல கொள்ளைகள் நடந்துகிட்டே இருக்குது இதற்கெல்லாம் யார் காரணம் அரசாங்கம் ஏன் இதுக்காக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது தான் இந்த காணல் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கடந்த பதினேழாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரிக்கு உள்ள வெங்கட்ராயபுரம் சடைநேரி அப்படின்ற குளத்தில் தொடர்ந்து மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு இருக்குது இதெல்லாம் யார் கடத்துறாங்க நிர்வாகம் அலுவலகத்தில் தகவல் அளிக்கப்படுது அப்படி இருக்கும் போது அவங்க இது குறித்து அந்த காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி கனிமோல கொலை நடத்திட்டு இருக்கு கண்டுபிடிங்க சொல்லிட்டு அவங்க புகார் அளிக்கும் போது இதை யார் செஞ்சாங்க என்ன பண்றாங்கன்னா விரைந்து செஞ்சு அவங்கள கைது பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்கே அந்த மணல் அல்லுன ஒரு இரண்டு ஜேசிபி இரு சக்கர வாகனங்கள் அனைத்தையுமே வந்து பறிமுதல் பண்ணி அவங்க எடுத்துட்டு வராங்க அப்படி இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்க யாரு அப்படின்னு கண்டறியும் போதுதான் திமுக முக்கிய பிரமுகரான கங்கை ஆதித்தன் அப்படின்றவரு இதுக்கு முக்கிய குற்றவாளியா அவர் வந்து இயங்குறது தெரியுதுங்க இவருடைய தலைமையில தான் இந்த கனிமொழி கொள்ளைங்கிறது அதிகப்படியாக நடந்திருக்கிறதும் விசாரணையில் தெரிய வருது இவரை கைது பண்றதுக்காக ஏஎஸ்பி பிரசன்னகுமார் அவரோட தலைமையில் ஒரு சிறப்பு குழு ஒன் அமைச்சு அவர் கைது பண்ண அவர் வீட்டுக்கு போறாங்க அப்படி போகும்போது இவர் என்ன பண்றாருன்னா காவல்துறை தன்னை கைது பண்ண வருது தெரிஞ்சு இவர் தன்னோட வீட்டை வந்து பூட்டிக்கிறாரு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்கு அவருக்கு ஜாமீன் கிடைக்காத அப்படின்னு அவரோட வழக்கறிஞர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜாமீன் கிடைக்காததுனால நம்ம சிறைக்கு போனால் வெளியில நம்மளால வர முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா காவல் இடம் தொடர்ந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க என்ன வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னா என் கணவர் வந்து அந்த மணல் வந்து அள்ளுனதுக்கு திருடுனதுக்கு நீங்கள் என்ன சாட்சி வச்சிருக்கீங்க எனக்கு ப்ரூஃப் காமிங்க அவர் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்தாரா எனக்கு புகைப்படம் தான் எனக்கு காமிங்க நீங்கள் வாரண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி அரஸ்ட் பண்ண வந்தீங்க பல்வேறு வகையான கேள்விகளை வந்து அவங்க எழுப்புறாங்க இது குறித்து அந்த பிரசன்னகுமார் இருக்கிற பார்த்தீங்களா அவர் எல்லாத்துக்குமே அடுக்கடுக்கான பதில்களையும் சொல்கிறாரு மீறி சொல்லும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படி என்ன ஜாதி பேரை சொல்லி நீங்கள் பேசலாம் ஜாதி பேரை சொல்லி என்ன நீங்கள் கொச்சப்படுத்துட்டீங்க அப்படின்னு இந்த இந்த மணல் கொள்ளை குற்றவாளி திமுக பிரமுகரான கங்கை ஆதித்தன் அவருடைய மனைவி என்ன பண்றாங்க கடுமையா வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க எப்படி என்ன ஜாதி குறித்து நீங்க பேசலாம் ஜாதி குறித்து என்ன பேசி இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா உன்னோட ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாதுமா நான் எப்படி உன்னோட ஜாதி குறித்து நான் பேச முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதங்கள் போகுது அப்படி இருக்கும்போது அந்த அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்றாருன்னா அந்த கதவை உடைச்சிட்டு அவர் கைது பண்றதுக்காக போகும்போது அவரோட மனைவி வந்து தடுக்கிறாங்க அவங்க மனைவி தடுக்கிறது மட்டும் இல்லாம இரண்டு மகள்களையும் குறுக்கிட்டு தடுத்து நிறுத்த சொல்றாங்க அந்த மகள்கள் குறுக்கிறதை பார்த்துட்டு அந்த காவல் ஆய்வர் என்ன சொல்லிருக்காருன்னா ஏமா அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இதுக்குள்ள இழுக்கறீங்க அவங்க மன உடைச்சி ஆளாயிருவாங்க அவங்க மனசு வந்து பெருமா அவங்க எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியுமே கூட இந்த கங்கை ஆயித்தினருடைய மனைவி என்ன பண்றான்னா தொடர்ச்சியா வந்து தன்னோட கணவரை கைது பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை உடைச்சிட்டு அவர் கைது பண்ண உள்ள போறாங்க அப்படி போகும்போது அவர் என்ன பண்றாருன்னா இந்த கம்பீரம் படத்தில் ஒரு காமெடி ஒன்று பார்த்துருப்போம் பார்த்தீங்களா வடிவேல் வந்து கைது பண்ண உள்ள போகாங்க அப்போ அந்த பெண் வந்து வராத நீ வந்தா நல்லா இருக்காது வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துவாங்க அதுக்காக வடிவேல் கூட உள்ள அந்த ஏட்டு கான்ஸ்டபுளாம் ஏட்டையா போவாதீங்க அவர் வேற மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க அதே மீறி என்ன பண்ணுறோம் வடிவேல் கம்பீரமாக உள்ளே போவார் அவங்களோட ஆடையை ஃபுல்லாக அகட்டிட்டு அவங்க நிர்வாணமா இருப்பாங்க திரும்ப வடிவேலை இழுத்து போட்டு சாத்திட்டு அந்த ஆடையை காவல் ஆடையை அணிஞ்சிக்கிட்டு அவங்க வெளியில் தப்பிச்சு போயிடுவாங்க அந்த மாதிரி சம்பவத்தை செய்யலான்னு தான் இந்த கங்கை ஆயுதத்தன் அவர்கள் திட்டம் போட்டிருக்காரு ஆனால் நடந்தது என்னென்னா இவருக்கு கையிலே கட்டி விட்டு காவல்துறை எடுத்துகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு வழியாக சிறையிலையும் படுத்திருக்காங்க இங்கே மட்டும் தான் கனிமலை கொலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாதுங்க தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க கனிமல கொலை நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு அரசாங்க அதிகாரிகள் யாராச்சு நடவடிக்கை எடுக்க வந்தால் அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடியதும் அவங்களை அடித்து துன்புறுத்துறதும் அவங்க கொலை பண்ணுறதும் தொடர்ச்சியாக இதே மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மொரப்பு நாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தொடர்ந்து கனிமல கொலை நடந்துகிட்டே இருக்குது இது குறித்த

தொடர்ந்து இதே மாதிரி மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு இருக்குது இது குறித்து அந்த பகுதியில் உள்ள வருவாய் ஆய்வாளர் அவர்களும் கிராம நிர்வாக அலுவலர்களும் இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடித்தாக அவங்க வந்து தீவிரமான ஆய்வு மேற்கொள்றாங்க அப்படி செய்யும் போது அந்த மணல் கடத்த கும்பல் ஒரு வகையை அவங்க கண்ணில் அகப்படுறாங்க அவங்கள இவங்க டூ வீலர் மூலயமா வெரைட்டி சென்று பிடிக்கிறாங்க லாரி மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மணல்களை கடத்தி கொண்டு போய்ட்டு அந்த லாரி ஓட்டுநர் எப்படியாச்சும் பிடிக்கணுன்ற முயற்சியில் ஈடுபட்ட இவங்களை கொலை செய்ய அவங்க முயற்சி முயற்சித்ததுனால இவங்க ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த லாரி ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மண்ணை வந்து அங்கேயே அகட்டிட்டு லாரியை கொண்டு போய் வேற இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு வழியாக அந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டாங்க இது குறித்து அந்த பகுதியில் உள்ள அந்த வருவாய் ஆய்வாளர் அவர்கள் அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் எல்லாருமே சேர்ந்து காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் மேற்கொண்டிருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து ஒரு நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த நாலு பேர் தான் லாரி ஓட்டுநர் மூலியமா அந்த மணலெல்லாம் கொள்ளையடிச்சுது இவங்கெல்லாம் கொலை பண்ண திட்டம் போட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கைது பண்ணியிருந்தாங்க அந்த நாலு பேரில் இந்த பயணிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பதினோராவது வார்டில் உள்ள காலீஸ்வரி அப்படின்ற திமுகவுடைய கவுன்சிலருடைய கணவர் தான் இந்த பயனின்று நபர் இதே மாதிரி தொடர்ச்சியாக இதே மாதிரி இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது நடவடிக்கை எடுக்க வர அதிகாரிகள் மீது அவங்க தொடர்ந்து தாக்குதலை மேற்கொள்றது இதே மாதிரி அவங்க உயிருக்கு வந்து பங்கம் விளைவிக்கிறது இந்த மாதிரி தொடர்ச்சியா செயல்களை நடத்திட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள துறையூர் அருகே உள்ள பச்சை மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலம் ஒன்று இருந்திருக்குங்க அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் தொடர்ச்சியா கனிமோல கொலை நடந்துகிட்டே இருக்குது இது குறித்து அந்த கிராம கிராமத்தில் உள்ள வருவாய் ஆய்வாளர் இருக்கார் பார்த்தீங்கன்னா விஏஓ அதிகாரி அவர் காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகார் ஒன்னு அழிச்சிருக்காரு இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை கைது செஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவர் இருக்கும்போது நீ எப்படி வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க கல்லாலே அடிச்சிருக்காங்க அந்த விஏஓ அதிகாரி பிரபாகரன் அவர்களை இது யார் யாருன்னு அந்த ஊராட்சி மன்ற தலைவராகிய மகேஸ்வரன் அப்படின்றவரும் அந்த ஜேசிபி ஓட்டுநர் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் இவருடைய நண்பர் ஆகிய மணி அப்படின்ற நபரும் மூணு பேரும் சேர்ந்து அவரை கல்லாலே அடிச்சு தாக்கியிருக்காங்க இந்த தாக்குதலால மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு போன அவரை அந்த கிராம ஊர் பொதுமக்களே அவரை வந்து கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்து காப்பாற்றினாங்க இந்த மாதிரி கனிமலைக்கு எதிராக தொடர்ச்சியாக யாரெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க யாரெல்லாம் தடுக்க மேற்கொள்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களை அடிச்சு துன்புறுத்தி அவங்க உயிருக்கு வந்து அச்சுறுத்தலை விளைவிக்கிறாங்க இப்படி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்பு அமைப்புகள் தான் வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட இந்த வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து கனிமூல கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படி சிறையில இருக்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரூரில் இருக்கக்கூடிய ரவுண்டானா அப்படின்னு ஒரு பகுதியில் அவர் கருத்தை வந்து சொல்லியிருந்தார் அது என்னன்னா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பதினோரு மணிக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வராருனா பதினொன்று அஞ்சுக்கெலாம் நீ போயிட்டு மாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு மணல் அல்லு உன்னை எதிர்த்து எந்த அரசாங்க அதிகாரியாச்சும் கேள்வி கேட்டானா நீ என்னோட நம்பருக்கு நீ தொடர்பு கொள்ளு அடுத்த நிமிஷம் அந்த அரசாங்க அதிகாரி அங்க இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான பதிலை சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து பல்வேறு வகையான விமர்சனங்களும் அவர் மேலே எழுந்ததுங்க அதுக்கு அவர் லாஸ்ட்டா என்ன சொல்லியிருந்தார்னா இதனால வந்து பன்னெண்டாயிரம் பேர் வந்து வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதனால தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டெலாம் கட்டியிருந்தாரு இப்போ அண்மையில் திருநெல்வேலியில் நடந்த ஒரு பிரஸ் மீட்ல சபாநாயகர் அப்பாவா அவர்கள் அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி கனிமால கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கனிமால கொலைன்னா என்னப்பா ஜல்லி மணல் கல் தானே எல்லாம் வீடு கட்ட தப்பு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்கய்யா கேரளாவுக்குலாம் அது அனுப்பப்படுது அப்படின்னு பத்திரிக்கைகளில் கேட்கும்போது கேரளா எங்கே இருக்குது இந்தியாவில் தானே இருக்குது நம்ம கேரளாவுக்கு தானே அனுப்புகிறோம் போ நம்ம ஒன்று சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அனுப்பலையா அப்படின்னு சொல்லியிருந்தாரு எங்கே அனுப்புனாலும் தப்பு தப்புதாங்க ஐயா கனிம வளத்தை யாருக்குமே வெட்டுறதுக்கோ அதை வந்து மற்றவங்களுக்கு விற்கிறதுக்கோ அது யாருக்குமே உரிமை கிடையாதுங்கய்யா கனிம வளம் அப்படிங்கிறது அதை நம்ம அப்படியே பாதுகாத்து நமக்கும் பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு அதை நம்ம அப்படியே ஒப்படைக்க தான் இந்த கனிம வளங்களை தவிர இதை நம்ம அழித்து சூறையாடி நம்ம வீடு கட்டுறது இந்த கனிம வளங்கள் கிடையாதுங்க ஐயா இதே மாதிரி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கனிமோல கொள்ளைகள் நடந்துகிட்டே இருக்குது மணல் மண் மலை நீர் அப்படின்னு அனைத்தையுமே கடத்தி அதை வியாபாரமாக மாற்றிட்டு இருக்காங்களே தவிர இது எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்குது ஆனால் இது எதுவுமே செய்ய தவறிடுறாங்க இதுக்கு இந்த அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது தொடர்ச்சியாக இதுக்காக குரல் கொடுக்குறது யாரும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செந்தமிழன் சீமன் அவர்கள் மட்டும்தான் இதுக்கு குரல் கொடுக்குறாரு அவர் மட்டும்தான் பூமிங்கிறது நமக்கு சாமி மாதிரி இதை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் குரல் கொடுத்துட்டே இருக்காரு ஆனால் இதை யாருமே பெரிதளவு கண்டுக்கிறது கிடையாது கிடையாது எங்கேயாச்சும் உடச்சி நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அனைவரும் ஒதுங்கி போகிறதுனால தொடர்ச்சியா தொடர்ச்சியாக இதே மாதிரி கனிமலை கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நடந்துகிட்டே இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி அனைத்து மலைகளையுமே உடைச்சி கேரளாவுக்கு கடத்தப்பட்டு இருக்குது இதை எதிர்த்து மக்கள் அனைவருமே போராட்டத்தை முன்னெடுத்தா கண்டிப்பாக இதெல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியும் தொடர்ந்து இதே மாதிரி தமிழ்நாடு போனிச்சுன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்காது சுடுகடா மாறிடும் நாட்டை திருத்து தலைமுறை தானே